வெல்கம் டு சமையல் அண்ட் சமையல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறதும் ஒரு செட்டிநாட்டு டிஷ் தாங்க, உருளைக்கிழங்கு சொதி. இது சப்பாத்தி, பூரி இது எல்லாத்துக்கும் ரொம்ப அருமையாக இருக்கும். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி சமையல் அண்ட் சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ தேவையான பொருட்களை பார்க்கலாம். அதுக்கு தேங்காய் மூடி ஒன்று எடுத்து துருவி வச்சுருக்கேன். சின்ன வெங்காயம் 100 கிராம் எடுத்து உரித்து வச்சுருக்கு. பூண்டு 10 பல் உரிச்சிருக்கு. சோம்பு 2 ஸ்பூன், பட்டை 2, அன்னாச்சிப்பூ 1, கிராம்பு 2. 3 உருளைக்கிழங்கு அவிச்சு தோல் நீக்கி வச்சுருக்கு. காரத்துக்கு பச்சை மிளகாய் 5 எடுத்து வச்சுருக்கு. இதுதான் காரங்க, அதனால் உங்கள் தேவைக்கு எடுத்துக்கலாம். ஒரு கடாயில் 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டு ஒவ்வொன்றா போட்டு வதக்கணுங்க. இப்போ பட்டை சோம்பு போட்டுட்டு பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். பச்சை மிளகாய் கொஞ்சம் நேரம் மாறுற வரைக்கும் வதக்கணும். அப்புறம் பூண்டு வெங்காயம் இதெல்லாம் ஒவ்வொன்றா போட்டு வதக்க வேண்டியது தான். இது கொஞ்சம் நல்லா பொன்னிறமாக வாகிற வரைக்கும் வெங்காயத்தை வதக்கணும். வெங்காயம் வதங்க விட்டு எடுத்து வச்சுருக்கிற தேங்காயையும் போட்டு நல்லா வதக்கணுங்க. தேங்காயில் இருக்கிற ஈரப்பதம் போகிற வரைக்கும் வதக்கிட்டு கொஞ்சமாக இஞ்சி சேர்த்துருக்கணுங்க. இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். இது நல்லா ஆற விட்டு ஒரு மிக்சி ஜாரில் நல்லா ஸ்மூத் பேஸ்ட்டாக அரைச்சிக்கணுங்க. பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். உங்களுக்கு எந்த அளவுக்கு திக்னஸ் வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணியாக கலந்துக்கலாம். இப்போ அதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுடலாம். இப்போ உரித்து வச்சுருக்கிற உருளைக்கிழங்க இந்த மாதிரி கட் பண்ணி அதோட கலந்துக்கலாம். அது பார்க்க இந்த மாதிரி தாங்க இருக்கும். நீங்கள் உங்களுக்கு எந்த அளவுக்கு திக்னஸ் வேணுமோ அது மாதிரி ரெடி பண்ணிக்கலாம். இப்போ ஒரு கடாயில் 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி சோம்பு, பட்டை, அன்னாச்சிப்பூ, கருவேப்பிலை, கொஞ்சம் வெங்காயம் இது எல்லாத்தையும் போட்டு நல்லா தாளிக்கணும். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா நாம் கலந்து வச்சுருக்கிற தேங்காய் உருளைக்கிழங்கு கரைசலை அதோட சேர்க்க வேண்டியதாங்க. இப்போ உப்பு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி செக் பண்ணிக்க வேண்டியது தான். இப்போது ஒரு 5 நிமிஷம் இல்லாட்டினா ஒரு 7 நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டு மல்லித்தலை தூவி இறக்கிற வேண்டியது தான். எப்போவும் பூரிக்கு கிழங்கு மசாலா செய்யாமல் ஒரு தடவை இந்த மாதிரி செஞ்சு பாருங்க, சூப்பராக இருக்குங்க. வேறு செட்டிநாட்டு டிஷ்ஷஸ் எதுவும் வேணும்னாலும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது, போய் செக் பண்ணிக்கோங்க. இது மாதிரி டிஷ்ஷஸ் வேணும்னா சமையல் அண்ட் சமையல் சேனலை தொடர்ந்து பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு உபயோகம்னா ஷேர் பண்ணுங்கள். சமையல் அண்ட் சமையல் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.